Good morning, students. Today we will learn about relations. It's a new topic to you, yeah, new word also to you. Okay, relation. So relation அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம relations வந்துட்டாங்க. So relations னா யார சொல்லுவோம்? நமக்கு அவங்களுக்கு some connections இருக்கும். What connections means it will be say இப்ப நம்ம மதரோட maybe ஃாதரோட சிஸ்டர் அவங்களோட சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், மேபி நம்ம ஃபாதரோட பிரதரோட சிஸ்டர்ஸ், அப்புறமேட்டு தென் அவங்களோட பேபிஸ் இந்த மாதிரி வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேஷன் சொல்லுவோம். கிராண்ட்மா, சம் கிராண்ட்மாவோட சிஸ்டரோட சம்திங், ஸோ அவங்களுக்கு நமக்கு சம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிலேஷன். ஸோ சேம் வே இன் மேத்தமெட்டிக்கல் ஆல்சோ சம் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு திங்ஸ் இன் பிட்வீன் நம்ம ரிலேஷன்னா அவங்க நம்மளோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு திங்ஸ் நமக்கும் அவங்களுக்கும் இது சேம் வே. ஸோ சம் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ரிலேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெனி டேஸ் டு டே அக்கரன்ஸ் இன்வால்வ்ஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ், மெயின் திங் அதான் தட் ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர், ஈச் அதரோட கண்டாக்கு சம் ரூல். தட் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கனெக்ஷன்றது நார்மலாக இல்லை, எப்படி இருக்குன்னா ஒரு ரூலோட பேசிக்கில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிலேஷன். தட் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சம் ரூலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வி தட் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் அண்டர் த ஸ்பெசிஃபைட் ரூல். ஸோ சம் ரிலேஷன்ஸ் இங்கே நம்ம வந்து இங்கே கிவ் கொடுத்து கேவ். ஸோ வி நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ நியூ டெல்லிக்கு ரிலேஷன் இந்தியாவில் இருக்குது. எக்ஸ்பிரஷன் யூஸிங் த சிம்பல் ஆஃப் ஆர். ஓகே, தென் ரெப்ரஸன்டேஷன் அஸ் அ ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு? நியூ டெல்லியை இந்தியாவும். ஸோ அப்போ அந்த ரெண்டு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணுறது என்னதுன்னா ஆர்டர் பேரில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சேம் வே லைன் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு லைன் எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய்ன்ற லைனுக்கு லைன் ஏபி வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு இருக்கும். அடுத்து லைன் ஏபி அதை வந்து ரிலேஷன் லைன் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டோம். தென் சேம் வே லைன் ஏபியை லைன் எக்ஸ் என்ன ஒரு ஆர்டர் பேரில் நம்ம ரூட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ். ஸோ சேம் வே இங்கே மைனஸ் ஒன் ரிலேஷன் மைனஸ் ஃபைவ் ஆர்டர் பேர் எழுதும் போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதுனா இட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யா, எல் இஸ் அ லைன் சிம்ட்ரி ஃபார் பி கியூ ஆர் ட்ரையாங்கிள். ஸோ எல் இஸ் ரிலேஷன் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ எல் கமா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ரெண்டாவது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹியர் த்ரீ வேர்டிங்ஸ் ஆர் த லைன்ஸ் இருக்குது, அதை ரீட் பண்ணும் ஃபஸ்ட்டு, தென் அதுக்குரிய உங்களுக்கு மீனிங் ஐ வில் டோல்ட் யூ. ஓகே, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி இஸ் அ நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி இஸ் அ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் இந்தியா. ஸோ இங்கே ஒரே இப்போ இந்த இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி இந்தியா, நியூ டெல்லி இந்தியா, நியூ டெல்லி இந்தியா, இந்த இதுதான். அப்போ இது ஒரு ஆர்டர் பே தான். ஸோ இதில் நிறையானா என்ன பண்ணிக்காங்க ரிலேஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே கண்டிஷன்லாம் இல்லை. ஓகே, இதை இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வாஷிங்டன் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ஏ. பெஞ்சின் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் சைனா. London is a capital of UK. Kathmandu is a capital of Nepal. அப்போ கேபிட்டல் ஆஃப் அப்படின்ற ஒரு வேர்டு அதுதான் ரிலேஷன். ஒரே மாதிரி ஒரு நம்ம சொல்ல ஒரு ஆர்டரில் தான் அந்த ரிலேஷன் இருக்கணும். ஸோ நான் நம்ம இதில் எப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னோ ஒரு ஆர்டர். ஒரு கேபிட்டல்னு எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே கேபிட்டல் தான் ரைட். அப்போ அதை தான் ஆர்டர் பேரை ரைட் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் ஆர்டர் பேரெல்லாம்? நியூ டெல்லி இந்தியா, வாஷிங்டன் யூஎஸ்ஏ, பெஞ்சின் சைனா, லண்டன் யூகே, ஸோ காட்மாண்டு நேபாள், அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷனோட இருக்குது அப்படின்னு. ஓகே, தென் ஹியர் தே கேவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் எஸ் ஒன், எஸ் டூ, எஸ் த்ரீ, எஸ் ஃபோர், எஸ் ஃபைவ், எஸ் சிக்ஸ், எஸ் செவன், எஸ் எயிட், எஸ் நைன், சரி 4.1, 4.2. இது வந்து எஸ் ஒன் வந்து இந்த ஹைட்டில் இருக்காங்க, எஸ் டூ இந்த ஹைட்டில், எஸ் த்ரீ இந்த ஹைட்டில், எஸ் ஃபோர். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அப்போ ஹைட் பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஒரு ரிலேட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட ஹைட்டை பற்றி ரிலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்த சைடு ஹைட்டை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை மெயின் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ S1, S2, S3, S4, S5, S6, S10 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தென் 4.5, 4.7, 4 இங்கே வந்து அதோட ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்காங்க, ஃபஸ்ட் ஒன் S1 4.5. ஸோ S1லேருந்து 4.5 என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரிலேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. தென் இங்கே வந்து கொடுக்கும்போதே ஹைட்டையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4.5ன்றது ஹைட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணும், அதனால் 4.5 ஹைட்டுக்கு போகணும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது இந்த ரிலேஷனில் கொடுக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலேஷனுக்கு நம்ம வந்து ஓரலாக நம்ம சம் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட மெயின் கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெயின் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா தென் அதோட டெஃபனிஷன். ஸோ இந்த டெஃபனிஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு நோ சம் பர்டிகுலர் கீவேர்ட்ஸ். வாட் ஆர் த கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் டொமைன், கோடொமைன் அண்ட் தென் ரேஞ்ச். வாட் ஆர் த திங்ஸ் டெல் மீ? டொமைன், கோடொமைன் அண்ட் தென் ரேஞ்ச். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் இன் சிம்பிள் டயக்ராம். ஓகே. ஸோ ஹியா ஒரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் 1, 2, 3 ரியல் நம்பர்ஸில் ஒரு செட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ரியல் நம்பரில் ஒரு செட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல் நம்பர் வந்து ஒன் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிச்சுக்கோ. 1, 2, 3, 4 இங்கேயோ அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன்னுக்கு ஒரு ரிலேட் பண்ணுறாங்க, 2x அப்படின்ற வேல்யூஸ் மட்டும் ரிலேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்கணுமா, அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டேக் பண்ணிக்கோங்க, ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்னுக்கு இங்கே 2 இருக்க இடத்துல 2 நியர் வி அப்ளை 1, எக்ஸ் இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணால் 2 × 1 = 2 அப்போ அதை ரிலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2, இந்த 2 இங்கே அப்ளை பண்ணும்போது 2 × 2 = 4. 3 அப்ளை பண்ணும்போது 2 × 3 = 6. 4 × 2 = 8. ஓகே. ஆனால் இது நார்மலாக ஒரு ரியல் நம்பர் குரூப், அதில் நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹியா லிசன் ஹியா, இப்போ நம்ம இது வந்து 1, 2, 3 நம்ம இன்புட் கொடுத்தோம். இதுலேருந்து என்ன வந்திருக்கு ஆன்சர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இந்த செட்டில். இதில் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எது வந்துச்சு, 2, 4, 6, 8 மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ். ஸோ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுங்க இந்த செட்டில் இருக்க எல்லாமே டொமைன் இன்புட், இதே மாதிரி இந்த செட்டில் இருக்க எல்லாமே கோடமைன். இதில் நம்மளுக்கு ஆன்சராக நம்மளுக்கு கெட் பண்ணுறோம்ல அதுதான் ரேஞ்ச். தட் இஸ் ரேஞ்ச். ஆன்சராக நம்மளுக்கு இதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கோமோ அதுதான். பட் இந்த செட்டில் நிறைய இருக்கும், அதில் நம்மளுக்கு பர்டிகுலர் சம் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் பேர் ரேஞ்ச். ஓகே. இந்த 3 வேர்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் யூ கேன் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம ரீட் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ வாட் ஆர் த ஸ்டிங்ஸ்? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். டொமைன்னா இன்புட்டில் இருக்க எல்லாமே, இதுக்கு இன்புட் எல்லாமே இருக்கும். ஸோ தென் அதில் நம்ம வந்து இந்த செட் இருக்க இன்னொரு செட் இதோட ரிலேட் பண்ணுவோம், அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே கோடொமைன். அதில் நம்ம எது பர்டிகுலராக ரிலேட் பண்ணுறோமோ தட்ஸ் ஆல் அஸ் அ ரேஞ்ச். ஓகே. தென் ஐ ரீட் டெஃபினிஷன் நவ். லைக் ஏ அண்ட் பி பி எனி 2 நான் எம்டி செட்ஸ், ரெண்டுலேயுமே இங்கே ஒரு செட்டு இங்கே ஒரு செட்டு ரெண்டுலேயுமே நான் எம்டி, நிறைய நான் எம்டி என்னது எதுவுமே இல்லாமல் இருக்க கூட, கண்டிப்பாக அதில் ஏதாவது திங்ஸ் இருக்கணும். ஏ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு ரிலேட் பண்ணுறோம், இஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி சம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஏ கிராஸ் பினா என்ன அப்படின்னம்னா இப்போ ஆல் த திங்ஸும் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம இதில் யூஸ் பாருங்கள், இதில் ஏ கிராஸ் பி பண்ணியிருந்தோம் என்ன பண்ணுவோம், 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, ஸ்காட்டிஷியன் ப்ராடக்ட் ஞாபகம் வருதா? ஓகே, எல்லாமே திங்க் பண்ணியிருப்போம். பட் சாட்டிஸ்ஃபை சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன், அதில் சில கண்டிஷனை வச்சு பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் டேக் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்துச்சு ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் வந்து ஏலேருந்து இருக்கணும், ஒய் பிலேருந்து இருக்கணும். எக்ஸ் நம்ம எடுக்கிற எல்லாமே எக்ஸ் வேறு வெளியிலேருந்துலாம் நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது, செட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ தென் வி ரைட் எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸ் ரிலேஷன் ஒய் இஃபன் எஃப், எப்போலாம் எக்ஸ் ரிலேஷன் ஒய் ஆகும்னா எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் போது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இரேஷன் நம்பர்ஸ்லாம்
இங்கே நம்மளுக்கு வந்து ரியல் ஆர் அப்படின்றது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் யூ நோ தட் ஒன் என்னெல்லாம் சேர்ந்துருக்கும், எஸ் நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பருக்குள்ள ஹோல் நம்பர், ஹோல் நம்பருக்குள்ள இன்டீஜர், தென் இன்டீஜர் நெக்ஸ்ட் வாட் திங்ஸ், தென் யா ரேஷனல் இரேஷனல் எவ்ரி திங் ஜாயின் டுகெதர் சார், ஜாயின் டுகெதர் சார் ரியல் நம்பர்ஸ். ஓகே ஓகே, இங்கே அதோட டெஃபினிஷன் கொடுத்தாங்க. டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ் எக்ஸ் சைடில் உள்ளது, இந்த எலிமெண்ட்ஸ் ஏ செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும். ஓகே, கோடமைன்லாம் நான் வாட் ஆர் டோல்டு ஒய் பி எலிமெண்ட்ல உள்ள ஆல் த எலிமெண்ட்ஸ் இஸ் அ கோடமைன். பட் த ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட ரிலேட் பண்ணி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி வர வேல்யூஸ் மட்டும்தான் என்னது அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் மீன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ஏ. ரேஞ்ச் எதுக்கு சப்செட் ஆஃப் இருக்குமா, ஏ அப்படின்றாங்க. கோடமைன் ஆர் ஈக்குவல் டு பி, கோடமைன்னா எல்லா எலிமெண்ட் பியில் உள்ள ஆல் எலிமெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க கோடமைன்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் வந்து பிக்குள்ளே சப்செட்டாக இருக்கும், எதுக்குள்ள பிக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்றதா இந்த எக்ஸ்பிளைன் தட் ஒன். ஓகே, ஸோ we will see the next example, then you can easily understand. Okay, thank you students.